एट्टावद् श्लोकम् अमानि त्वमदं भित्वं अहिंसा क्षान्तिरार्जवम् आचार्योपासनं शौचम् स्थैर्यमात्मविनिग्रहः நாம் பார்த்து வருகின்ற பகுதியில் பகவான் ஞானம் என்ற தலைப்பில் நட்பண்புகளை கூறுகின்றார். இந்த நட்பண்புகள் நம்முடைய மனதில் இருந்தால்தான் நமக்கு இறை ஞானம் ஏற்படும். ஞான காரணமாக இருப்பதனால் ஞானம் என்று இந்த பண்புகள் அழைக்கப்படுகின்றது. இந்த அத்தியாயத்தில் 20 பண்புகளை கூறி பிறகு இதற்கு வருகின்ற அத்தியாயங்களில் கீதை முழுவதும் பண்புகளை பற்றியே பேச இருக்கின்றார். அதில் அமானித்துவம், அதம்பித்துவம், அஹிம்சா. அமானித்துவம், தன்னை பற்றி உயர்வாக நினைத்து கொள்ளாமல் இருத்தல். அதம்பித்துவம், தன்னை உயர்வாக காட்டிக்கொள்ளாமல் இருத்தல். மானித்துவம் என்பது மனதிற்குள் தன்னை உயர்வாக எண்ணிக்கொள்ளுதல். தம்பித்துவம் என்பது தன்னை உயர்வாக காட்டிக்கொள்ளுதல். அதாவது நான் செல்வத்தில் உயர்ந்தவன், அறிவில் உயர்ந்தவன், குலத்தில் உயர்ந்தவன் என்றெல்லாம் காட்டிக்கொள்ளுதல், அப்படி இல்லாமல் இருத்தல். அடுத்த பண்பை தாம் நாம் சென்ற வகுப்பில் ஆரம்பித்தோம், அஹிம்சா. அஹிம்சை என்பது மிக ஒரு முக்கியமான ஒரு வேல்யூ. இந்த ஒரு பண்பை நாம் பின்பற்ற வேண்டுமென்றால் நம்மிடத்தில் பல பண்புகள் இருக்க வேண்டும். பல பண்புகள் வேல்யூஸ் இருந்தால்தான் இந்த ஒன்றை பின்பற்ற முடியும். இந்த ஒன்றை பின்பற்ற வேண்டும் என்று முடிவு செய்தால் நம்மை எரியாமல் மற்ற பண்புகளையும் சேர்த்து பின்பற்றுவோம். இது ஒரு மகாவிரதம் என்று பார்த்தோம். அஹிம்சை என்பது நம்முடைய உடல், நம்முடைய சொல், நம்முடைய மனம், இந்த கருவிகள் மூலமாக மற்ற உயிரினங்களை துயரப்படுத்தாமல் இருத்தல். ஷரீர வாக்காய கர்மபிகி கரணைகி பரபீடன வர்ஜனம் அனாச்சரணம் என்று பார்த்தோம். சில சமயங்களில், சில சூழ்நிலைகளில் குறைவான ஹிம்சை செய்தால் பெரிய ஹிம்சையிலிருந்து காப்பாற்றப்படும் என்றால் அதுவும் அஹிம்சையாகின்றது. இந்த அஹிம்சா என்ற வேல்யூ தர்மத்தை புரிந்து கொள்வதே கடினம். சில சமயம் அஹிம்சையை பின்பற்றுகிறேன்னு சொல்லி ஹிம்சை பண்ணிகிட்ருப்போம். சில சமயம் வந்து அஹிம்சையை பின்பற்றிட்டு நான் ஹிம்சை பண்ணனே என்று நினைத்து கொண்டும் இருப்போம். இது ஒரு சூக்ஷ்மமான விஷயம். இந்த அஹிம்சையை பின்பற்றுவதனால் என்ன பலன் என்றால், திருஷ்ட பலன் வந்து நம்மை சுற்றி பகைவர்கள் இருக்க மாட்டார்கள். நமக்கு ஏன் பகைவர்கள் அதிகம்னா, நம்ம ஹிம்சப்படுத்தியிருக்கோம், புண்படுத்தியுள்ளோம், அதனால தான் நம்மை சுற்றி எனிமிகளெல்லாம் அதிகமாகி இருக்கின்றார்கள். சில பேர் உனக்கு எவ்வளவு ஃப்ரெண்ட்ஸ்னு கவுண்ட் பண்ணி சொல்லுன்னா 10 பேர்த்த சொல்லுவார். எவ்வளவு எனிமி கவுண்ட் பண்ணி சொல்லு, எவ்வளவு பேர்த்துக்கிட்ட பேச மாட்டேன்னு சொன்னோன்னா 100 பேர் வருவார்கள். அது காரணம் என்ன? நம்ம அப்படி ஒரு சூழ்நிலையை கிரியேட் பண்ணுறதையே ஹிம்சையினால தான். குறிப்பாக வாக்கினால், சொல்லுனால மற்றவங்களை ஹர்ட் பண்ணி ஹிம்சைப்படுத்தி நாம் பகைமையை சம்பாதித்து கொள்வோம். நண்பர்கள் மத்தியில் இருக்கிறது எப்படி இருக்கும், பகைவர்கள் மத்தியில் நம்ம இருந்தால் எப்படி இருக்கும்? அப்போ நம்ம வாழ்வே, இகலோக வாழ்வே துயரமாக அமையும், மற்றவங்களை நாம் ஹிம்சைப்படுத்தி கொண்டிருந்தால். பிறகு சாஸ்திர ரீதியாக நமக்கு பாபம் என்ற பலன் ஹிம்சை செய்வதனால் வருகின்றது. ஆகவே அஹிம்சையை பின்பற்றுவதனால் பாபத்தை தவிர்க்கின்றோம்,
புண்ணியத்தை வளர்த்தி கொள்கின்றோம். இப்போ இதுவரை நம்ம பார்த்து முடித்தோம். இனி அடுத்த கருத்து வந்து, நாம் ஏன் ஹிம்சை செய்கின்றோம் அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஹிம்சா ஹேத்து என்ன, அதை பார்க்கும் பொழுது அஹிம்சையை பின்பற்றுவதற்கான வழியும் இதோட நமக்கு வந்துடும். இந்த காரணத்தினால தான் நான் மற்றவங்களை ஹிம்சப்படுத்திகிட்ருக்கேன்னு தெரிஞ்சிட்டா அதை நீக்குவது தான் அஹிம்சையை பின்பற்ற வழி. அதனால் ரெண்டையும் சேர்ந்து பார்க்க போகிறோம். ஹிம்சா ஹேதுகு அஹிம்சா ஹேதுகு, ஹிம்சைக்கான காரணம் என்ன, அதிலேயே அஹிம்சைக்கான காரணமும் வந்து விடுகிறது. இதனால தான் நான் ஹிம்சப்படுத்துகிறேன்னா அதை செய்யாமல் இருந்தால் நான் அஹிம்சையை பின்பற்ற முடியும். அதில் சிலவற்றை நம்ம பார்ப்போம். இது எல்லாமே உங்களுக்கு தெரிந்த கருத்தாகத்தான் இருக்கும். ஹிம்சைக்கு முதல் காரணம், நாம் யாரை ஹர்ட் பண்ணுவோம், யாரை புண்படுத்துவோம் என்றால், அந்த நேரத்தில் யார் மீது துவேஷம் வெறுப்பு வருகிறதோ அந்த வெறுப்பு தான் ஹிம்சையாக மாறுகின்றது. அப்போ ஹிம்சா காரணம் வந்து துவேஷக, முதல் காரணம் வந்து வெறுப்பு. இந்த வெறுப்பை நம்ம எப்படி புரிந்து கொள்ள வேண்டும், நம்ம யாரையுமே பர்மனண்ட்டாக எல்லா டைம் டோட்டலாக வெறுக்கிறது இல்லை. இந்த வெறுப்புங்கிறது வெரி ஷார்ட் டைம். நாம் யாரை விரும்புகின்றோமோ அவங்க மீதே வருவது தான். அது குழந்தைகளாக இருக்கலாம், பெற்றோர்களாக இருக்கலாம், நண்பர்களாக இருக்கலாம், உறவினர்களாக இருக்கலாம். அந்த நேரத்தில் ஒரு வெறுப்பு வந்து விடுகிறது, அது ஷார்ட் டைம் தான். பிறகு நம்மளே அதே பொருள் மீது அன்பையும் செலுத்த ஆரம்பிப்போம். எந்த நேரத்தில் வெறுப்பு வருகிறதோ அந்த வெறுப்புங்கிற உணர்வு வந்து ஹிம்சையில் தான் முடியும். ஒன்றா மனதளவிலையாவது சபிச்சிருவோம், அல்லது வாயளவிலையாவது ஏதாவது வார்த்தையில் அவர்களை புண்படுத்தி விடுவோம். அதனால் அஹிம்சையினுடைய மூல காரணம் துவேஷாக, அதாவது யார் மீது, நம்ம குழந்தைகள் மீதே இருக்கலாம், எந்த நேரத்தில் வெறுப்பு வருதோ அந்த நேரத்தில் நமக்கு வந்து சில தவறான வார்த்தைகள் நம்மிடம் இருந்து வந்து அவர்களை நாம் புண்படுத்தி விடுவோம். அப்போ அஹிம்சைக்கு முக்கிய காரணம், ஒரு காரணம் வந்து துவேஷக. சரி, இந்த துவேஷத்தை நீக்கிறது என்ன என்றால் பிரேம, அன்பு. இப்போ அன்புங்கிற ஒன்றை நாம் வளர்த்தி கொண்டால் வெறுப்பானது நீங்கும். எக்காரணத்தை கொண்டு நான் வெறுக்கக்கூடாது, யாருமே வெறுப்பதற்கு உரியவர்கள் அல்ல என்று புரிந்து இந்த துவேஷத்தை அன்பு என்ற உணர்வினால்தான் நீக்க முடியும். இப்போ அன்பினால் துவேஷத்தை நீக்கினால் நம்ம வந்து ஹிம்சை செய்ய மாட்டோம். அப்போ எப்பெல்லாம் ஹிம்சை பண்ணியிருக்கிறோம்னு பார்த்தா, குறிப்பாக சொல்லால் அல்லது எண்ணத்தால், அப்போ வந்து ஆழ்ந்த மனதில் அந்த காலகட்டத்தில் நமக்கு வெறுப்பு மனதில் இருந்திருக்கும். வெறுப்பு தான் ஹிம்சையாக பரிணாமத்தை அடைந்துள்ளது. இப்போ இதில் நம்ம ரெண்டு கருத்து பார்த்துட்டோம். வெறுப்பு அஹிம்சா காரணம், ஹிம்சா காரணம் அத்வேஷக. வெறுப்பு அத்வேஷ்டா சர்வபூதானாம்னு 12வது அத்தியாயத்தில் பகவான் சொன்னார், எந்த ஜீவனையும் வெறுக்க மாட்டான். அந்த வெறுப்பை நீக்குதல். இப்போ இரண்டாவது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச காரணம் குரோதக, கோபம். இந்த குரோதம் என்பது எந்த நேரத்தில் நமக்கு இருக்குமோ அந்த குரோதம், அந்த கோபமானது ஹிம்சையாகத்தான் வெளிப்படும். சாஸ்திரத்தில் சொல்வார்கள், இந்த குரோதம் கோபமானது மற்றவர்களை ஹிம்சைப்படுத்துவதற்கு முன் முதலில் கோபப்பட்டவனை ஹிம்சைப்படுத்திவிட்டு பிறகு மற்றவர்களை ஹிம்சைப்படுத்துவான். இந்த கோபம்ங்கிறதுக்கு என்ன சொல்வார்கள், ஒருத்தன் சொன்னான் கையில் ஒரு பூச்சி இருக்குது, அதை எப்படி சாகடிக்கிறதுன்னா, அவன் கையை நீட்டு அதில் நான் ஆசிட் ஊற்றுறேன், அதில் பூச்சியை போட்டால் பூச்சி செத்துடும் அப்படின்னா. ரைட்டு தான், கையில் நம்ம ஆசிட்டை விட்டு அதில் ஒரு பூச்சியை போட்டால் பூச்சி சாகும். ஆனால் அந்த ஆசிட்டு கையை என்ன பண்ணும், அதுபோல தான் கோபங்கிறது. கோபத்துக்கு வந்து தமிழில் சேர்ந்தாரை கொல்லின்னு சொல்லுவார்கள்.
சேர்ந்த அரை கொள்ளின்னு அது யாருக்கிட்ட இருக்கோ முதல்ல அவங்கள அழிக்கும். இந்த ஆசிட் முதல்ல கையை அரிச்சிட்டு தான் அப்புறம் அந்த பூச்சியை அரிக்கும். அதுபோல் இந்த கோபம்தான் ஹிம்சைக்கு காரணம். இந்த கோபத்தினுடைய மூலம் வந்து துவேஷம் அல்லது என்ன வேணாலும் இருக்கலாம். சில சமயங்கள் அந்த துவேஷம் அப்படியே இருக்காது, அது கோபமாக மாறும். இந்த கோபத்தை எப்படி நீக்கிறதுங்கிறதெல்லாம் நம்ம பின்னாடி பார்க்க போகிறோம். என்ன அக்ரோதகங்கிற ஒரு வேல்யூவை பகவான் பின்னாடி சொல்ல போகிறார். இப்போ கோபத்தை பற்றி அங்கே விசாரம் பண்ணுவோம். இங்கு வந்து நமக்கு கோபம் என்பது ஒரு ஹேபிட், ஒரு குணமாகவே பலருக்கு இருக்கின்றது. அதுவும் இல்லாமல் அவர் பெருமையாக வேறு சொல்லிக்குவார், நான் ஒரு கோபக்காரன் தெரியுமான்னு சொல்லி. அதில் ஒரு பெருமை, அதாவது தன்னுடைய ஐடென்டிஃபிகேஷனே நான் ஒரு கோபக்காரன். சாந்தமாக இருந்தாலும் சம்டைம் கோபமாக தன்னை காமிச்சிக்க விரும்புவார். காரணம் என்னென்னா அதில் தான் அவருடைய இதே ரன் ஆகிட்ருக்கு, அவருடைய தொழிலே அதில் தான் ரன் ஆகிட்ருக்கு. அந்த கோபம் என்ன செய்யும் என்றால் ஹிம்சையை செய்விக்க மூல காரணம். எப்பொழுதெல்லாம் நான் மற்றவங்களை துயரப்படுத்தி இருக்கிறேன், மற்றவங்க மனசை புண்படுத்தி இருக்கிறேன்னு பார்த்தா அந்த நேரத்தில் மனதிற்குள் குரோதம் இருக்கும். சில சமயங்களில் பேசி துன்பப்படுத்துவோம், சில சமயம் கோபத்தில் பேசாமல் இருந்து துன்பப்படுத்துவோம். அதாவது வந்து இந்த மௌனம் இருக்கே அது ரெண்டு, ஒன்று வந்து மௌனமாக இருந்தால் அதுதான் பெரிய அஹிம்சா, யாரையும் நம்ம துன்புறுத்திட மாட்டோம். சில சமயம் கோபத்தில் பேசாமல் இருந்தும் துன்பப்படுத்துவோம். எங்கே பேசணுமோ அங்கே பேசாமல் இருக்கிறதுமே ஒரு விதமான ஹிம்சை தான். அப்படி இந்த கோபம் எப்படி வேண்டுமானாலும் வெளிப்படும், அது வெளிப்பட்டு கடைசியில் துயரப்படுத்தும் சாதனையாக மாறும். இப்போ குரோதக ஹிம்சா ஹேதுகு, அதை நீக்கணும்னா சாந்திகி, கோபத்திலிருந்து விடுதலை அடைய வேண்டும். அதனால தான் நம்ம ஏற்கனவே பார்த்தோம், இந்த அஹிம்சையை பின்பற்றணும்னா பல வேல்யூஸ் இருந்தால் தான் முடியும்னு பார்த்தோம். நான் அஹிம்சையை ஃபாலோ பண்ணிக்கிறேன் ஆனால் கோபத்தை வச்சுக்கிறேன்னு சொல்ல முடியாது. கோபத்தை வச்சுட்டு அஹிம்சையை பின்பற்ற முடியாது. இப்போ குரோதக அடுத்த காரணம். மூன்றாவது காரணம் பிரதிக்ரியா. பிரதிக்ரியா என்றால் பழி வாங்குகின்ற உணர்வு. அதை நம்ம அடுத்ததில் பார்க்க போகிறோம். அடுத்த வேல்யூவாகவே சாந்திங்கிற அடுத்த வேல்யூவில் பார்ப்போம். பழி வாங்கிறதுன்னா யாராவது நம்மை ஹிம்சைப்படுத்தி விட்டால் நம்மால் வந்து அதை மன்னிக்க முடிவதில்லை. உடனே என்ன பண்ணுறோம், நானும் திருப்பி செய்யணும். அப்படி பல சமயங்களில் நான் ஹிம்சை செய்வதற்கு காரணம் நான் ஹிம்சிக்கப்பட்டது தான். எனக்கு வந்து ஒரு துயரம், மற்றவர்களால் நான் புண்படுத்தப்பட்டு விட்டால் அவன் அப்படி ஒரு வார்த்தையை சொன்னால் இந்த மனசு எவ்வளவு வேதனைப்படும், அதே போல் நானும் அவன் மனசை வேதனைப்படக்கூடாதுன்னு நம்ம நினைக்கிறோம். அதை விட அதிகமாக வேதனைப்படுத்தணும். அது சொல்லும்போதே சொல்லுவார்கள், நான் நறுக்குன்னு இப்படி கேட்டு விட்டேன் அப்படின்னு சொல்லுவார். அப்படின்னா என்ன, இந்த வார்த்தையை பயன்படுத்தினாதான் அந்த மைண்ட் இரிட்டேட் ஆகும்னு எனக்கு தெரியும். ஆகவே நான் இந்த வார்த்தையை பயன்படுத்தி நான் எந்தளவு புண்பட்டனோ அதற்கு மேலே புண்படுத்த வேண்டும்ங்கிற ஒரு உணர்வு இருக்கே, அதுதான் பழி வாங்குகிற எண்ணம். இதிலிருந்து என்ன தெரிகின்றதுன்னா, ஒருவன் வந்து ஏன் ரொம்ப சொசைட்டியில் ஹிம்சை மற்றவங்களை ஹிம்சப்படுத்திகிட்ருக்கான், டெரராக இருக்கான்னா, அவனுடைய பாஸ்ட் கடந்த காலத்தை பார்த்தம்னா அவன் ஹிம்சைப்பட்டிருப்பான், சமுதாயத்தினால் அவன் நெருக்கப்பட்டிருப்பான், அவனுக்கு துயரம் வந்திருக்கும், பலர் அவனை அவமதித்திருப்பார்கள், துயரப்படுத்தி இருப்பார்கள். அந்த சம்ஸ்காரம் மன்னித்தல்ங்கிற வேல்யூ வரல அப்படின்னா அது ஹிம்சையாக பழிவாங்கிற உணர்வாக மாறிவிடும். அதனால் யாரெல்லாம் ஹிம்சை செய்து கொண்டிருக்கின்றார்களோ அவர்களுடைய பாஸ்ட், அவர்களுடைய கடந்த காலத்தை பார்த்தோம்னா அவர்கள் ஹிம்சிக்கப்பட்டிருப்பார்கள். அதனுடைய விளைவு தான் இன்னைக்கு அவர்கள் ஹிம்சை செய்கின்றார்கள். அதனால் இந்த பழி வாங்குகிற உணர்வு வந்து ஹிம்சைக்கான காரணம். நம்ம அதனுடைய ரெமெடியை அடுத்த வேல்யூவில் பார்க்க போகிறோம். மன்னித்தல். மன்னித்தல்ங்கிற வேல்யூவை ஃபாலோ பண்ணினா தான்
நாம் நம்மை யாராவது ஹிம்சைப்படுத்தினால், என்ன பல சமயங்களில் நம்ம சொல்கிறோம், ஒருத்தருக்கு அட்வைஸ் பண்ணுறோம், நீ அவரை இந்த மாதிரி துன்புறுத்தாத, இப்படி கேட்காத, கஷ்டத்தை கொடுக்காதன்னு சொன்னால் அவங்க என்ன சொல்கிறார்கள், அல்லது நம்மளே என்ன சொல்லியிருப்போம், அவன் மட்டும் பண்ணலையா, நான் மட்டும் பண்ணணுமா, நான் மட்டும் மன்னிக்கணுமா, நான் மட்டும் இதை ஏன் செய்யக்கூடாது, அவன் செய்தானே. அப்போ மற்றவன் என்னை துயரப்படுத்தினால் நானும் துயரப்படுத்த வேண்டும். இல்லை என்றால் நம்மையே நம்ம தாழ்வாக நினச்சிக்கிறோம், நான் வந்து இயலாதவன், அதனால தான் துன்பப்படுத்தாமல் இருக்கிறனோ அப்படின்னு நினச்சிக்கிறோம். உண்மையிலேயே ஒருத்தன் நம்ம அடித்தான்னா திருப்பி அடிக்கிறதுக்கு வந்து அட்லீஸ்ட் அவனுக்கு ஈக்குவலாவது ஸ்ட்ரென்த்து வேணும். ஆனால் அவனை மன்னிக்கணும்னா அவனை விட 100 மடங்கு ஸ்ட்ரென்த்து வேணும். அது நமக்கு தெரியாமல், நம்ம மன்னிக்கிற வேல்யூ தெரியாமல் பழி வாங்கிறதுங்கிறது ஒரு வேல்யூவாக நினச்சிட்ருக்குறோம். எத்தனை படங்களில் பழி வாங்கிறது தான் தீமாக இருக்குது, மன்னிக்கிற தீமாக ஏதாவது படம் இருக்கான்னு யோசித்து பார்க்கணும். ஏன்னா மக்களுக்கு அதை பார்க்குறதுக்கு தான் பிடிக்குது, பழிக்கு பழி, ரத்தத்துக்கு ரத்தம்னு சொல்லி வசனமெல்லாம் பேசிட்டு. இந்த பழி வாங்குகிற எண்ணம் ஹிம்சைக்கான காரணம். அடுத்த வேல்யூவை நம்ம ஃபாலோ பண்ணோம்னா இந்த பழி வாங்குகிற எண்ணம் நம்மை விட்டு போகும். அடுத்தது வந்து ரொம்ப சட்டில், எல்லார் மனசுலையும் இருக்கிறது, அவங்களுக்கே தெரியாமல் இருக்கிற குணம் வந்து அசூயா, பொறாமை. அசூயா என்றால் பொறாமை. இந்த பொறாமைங்கிற உணர்வு நமக்குள் இருந்து கொண்டு, இது கேன்சரை போல, கேன்சர் செல்லெல்லாம் நமக்குள்ளே இருக்கும், நமக்கே ரொம்ப நாள் தெரியாது, அது வாட்டுக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கும். அதே போல தான் இந்த பொறாமைங்கிறது நமக்குள்ளே இருக்கும், நமக்கே தெரியாது. பல ஹிம்சைக்கு காரணம் யோசித்து பார்த்தான் தான் தெரியுது, இது என்னுடைய பொறாமையினால தான் இந்த வார்த்தையை நான் சொல்லி அவர்களை துன்படுத்தி உள்ளேன் அப்படின்னு சொல்லி. இப்போ அசூயை ஹிம்சைக்கான காரணம், இதெல்லாம் மேலோட்டமாக கண்டுபிடிக்க முடியாது, ஆழ்ந்து சிந்திச்சம்னா தான் கண்டுபிடிக்க முடியும். அதாவது எப்படி கண்டுபிடிக்கணும்னா, நம்ம வந்து ஒரு மாலையில் அமர்ந்து, ஈவினிங் அமர்ந்து, காலையிலிருந்து சாயந்தரத்து வரைக்கும் நான் எவ்வளவு பேருடைய மனதை புண்படுத்தி உள்ளேன், குறிப்பாக வார்த்தையினாலேயோ நடத்தையினாலேயோ, அப்படி ஒரு லிஸ்ட் எடுக்கணும். லிஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் என்ன லிஸ்ட் எடுக்கணும்னா, ஒவ்வொருவரையும் நான் ஹிம்சைப்படுத்துவதற்கான காரணம் என்ன, நான் என்னென்ன காரணத்தினால இந்த ஹிம்சையை செய்தேன் அப்படின்னு பார்த்தா, அங்கே ஏதாவது 1-2 பொறாமை உள்ள உட்கார்ந்துட்டுருக்கும். அதை கண்டுபிடிக்கிறது கஷ்டம், ஆனால் கண்டுபிடிக்கணும். அந்த பொறாமையின் தூண்டுதலினால் மற்றவர்களை நாம் ஹிம்சைப்படுத்துவோம். இந்த ஹிம்சைக்கு இனியொரு காரணம், மைண்டு வந்து மென்மைத்துவத்தை இழந்து விடுவது, அந்த சென்சிட்டிவிட்டியை இழந்து ரொம்ப கிராஸாக இருக்கிறது. அப்போ மனதை மென்மைப்படுத்தினால் நம்ம வந்து யாரையும் துன்புறுத்த மாட்டோம். இப்போ நம்ம பார்த்தது தான் முக்கியமான காரணங்கள், துவேஷக, குரோதக, பிரதிக்ரியா, அசூயா, இவைகளெல்லாம் தான் முக்கிய காரணம். இப்போ இந்த அகிம்சையை பின்பற்றணும்னா இந்த பெரிய ஆளுகளையெல்லாம் நீக்கணும். அது அவ்வளவு சுலபமாக, எவ்வளவுதான் படித்தாலும் கோபம் மட்டும் போக மாட்டேங்குது, அப்படி தானே நமக்கு ஃபீலிங் இருக்குது, வெறுப்பு போகிறதில்லை, பொறாமை நீங்குவதில்லை. அதனால தான் அகிம்சை வந்து மகாவிரதம் கடினம்னு சொல்கிறோம். அதனால் நம்ம எப்படி சங்கல்பம் எடுத்துக்கணும், முடிந்தவரை நான் ஹிம்சையை செய்யாமல் இருப்பேனாக, செய்யாமல் ஹிம்சையை தவிர்த்து அகிம்சையை பின்பற்ற முயற்சி செய்வோம். கொஞ்ச கால முயற்சி செஞ்சிட்ருக்கிருக்க நம்மால் கண்டிப்பாக ஒரு காலகட்டத்தில் அகிம்சையை பின்பற்ற முடியும். இதை வந்து அகிம்சையை பற்றி சுருக்கமாக இங்கே பார்த்தோம், மேலும் பிறகு வேறு இடங்களில் நம்ம பார்க்க போகிறோம். இனி நம்ம அடுத்த வேல்யூக்கு போவோம். அமானித்துவம், அதம்பித்துவம், அஹிம்சா, அடுத்தது வந்து க்ஷாந்திஹி. 20 வேல்யூவில் 4வது வேல்யூ க்ஷாந்திஹி. சாந்தி அல்ல, சாந்தி என்றால் அமைதி, இது க்ஷாந்திஹி. க்ஷாந்திஹிங்கிற சொல்லுக்கு 2 பொருள் உள்ளது.
அந்த இரண்டையும் இங்கே நம்ம சுருக்கமாக பார்ப்போம். ஏன்னா இந்த வேல்யூ எல்லாம் மேலும் நாம் 16வது 17வது அத்தியாயங்களை எல்லாம் பார்க்க போகிறதுனால இங்கே கொஞ்சம் சுருக்கமாக பார்ப்போம். முதல் பொருள் சாந்தி என்றால் சகித்து கொள்ளுதல், சகிப்புத்தன்மை. இதுக்கு இனி ஒரு சமஸ்கிருத சொல் திதிக்ஷா, திதிக்ஷா. இரண்டாவது பொருள் மன்னித்தல், சகித்து கொள்ளுதல் அப்படின்னு ஒரு பொருள், இரண்டாவது பொருள் மன்னித்தல். முதல்ல மன்னித்தலை பார்ப்போம். ஏன்னா சென்ற வேல்யூவில் இந்த பழி வாங்குகிற உணர்ச்சி நமக்கு வந்து மற்றவங்களை ஹிம்சப்படுத்துறதுக்கு காரணம் மன்னித்தல் அப்படிங்கிற குணம் நம்மிடம் இல்லாதது தான். இந்த மன்னித்தல் அப்படின்னு சொன்னால் பர அபராத பிராப்தௌ அவிக்ரியா. பர அபராதம், பரன்ன மற்றவர்கள் மூலமாக நமக்கு ஒரு கஷ்டம் வரும் பொழுது. இப்போ நம்ம தான் அஹிம்சையை ஃபாலோ பண்ணணும்னு ஏதோ கஷ்டப்பட்டுட்ருக்குறோம். நம்ம சுற்றி இருக்கிறவங்கெல்லாம் அப்படி கிடையாது, அவங்க ஹிம்சையை ஃபாலோ பண்ணணும்னு அவங்க கஷ்டப்பட்டு இருப்பார்கள். அப்போ மற்றவர்கள் நம்மை ஹிம்சைப்படுத்தும் பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும்? மற்றவர்கள் மூலமாக நமக்கு கஷ்டம் வரும் பொழுது நாம் மற்றவங்களை ஹிம்சப்படுத்தாமல் இருந்துருவோம், ஆனால் மற்றவர்கள் நம்மை ஹிம்சைப்படுத்தினால் நார்மலாக என்ன வரும்? பழிவாங்கிற உணர்வு வரும், கோபம் வரும், பொறாமை வரும், வெறுப்பு வரும், இதெல்லாம் நமக்கு வரும். இதெல்லாம் துக்கத்தோடு சேர்ந்து வரும். அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும்னா அவர்களை நான் மன்னிக்கின்றேங்கிற ஒரு வேல்யூ, ஒரு குணம் நமக்கு வர வேண்டும். இப்போ மற்றவர்கள் நம்மை துயரப்படுத்தும் பொழுது துயரப்படுத்தியவர்களிடத்தில் நமக்கு வர வேண்டிய பாவனை மன்னித்தல். இந்த வேல்யூஸ் எல்லாம் இருக்கே ரொம்ப கவனமாக புரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள். பல சமயங்களில் இதை நம்ம தப்பாக புரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதையெல்லாம் நம்ம பார்க்கும்போது பிரம்மத்தை புரிஞ்சுக்கிறதே கொஞ்சம் ஈஸியாக தெரியும், இந்த வேல்யூஸை புரிஞ்சுக்கிறதா அதை விட கஷ்டமாக இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு வேல்யூக்குள்ளே இருக்கிற சில நுணுக்கங்கள் சூக்ஷ்மங்கள் ரொம்ப கஷ்டம். அதனால தான் மகாபாரதம், ராமாயணம், புராணங்கள் இந்த கதைகளே வேல்யூஸை புரிய வைக்கிறதுக்காகத்தான். விதவிதமான பாத்திரங்களை கிரியேட் பண்ணி, விதவிதமான சூழ்நிலைகளை கிரியேட் பண்ணி ஒவ்வொரு வேல்யூவையும் புரிய வைக்கிறதுக்கு தான் இந்த இதிகாசங்கள், புராணங்கள், ஸ்மிருதிகள், கதைகள் எல்லாமே தான். அதனால் இதையெல்லாம் அவ்வளவு சுலபமாக புரிந்து கொள்ள முடியாது. ஓரளவுக்கு தான் நம்ம வந்து ஆரம்பத்தில் புரிஞ்சுக்குவோம், பிறகு ஆழ்ந்து சிந்திச்சு தான் இதை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ இந்த மன்னித்தல்ங்கிற இடத்துலையே ஒரு சில இதில் எப்படி காம்ப்ளிகேஷன் இருக்குது, கஷ்டம் இருக்குதுன்னு பார்ப்போம். அதாவது ஒரு யாராவது எனக்கு ஒரு கஷ்டத்தை கொடுத்தா நான் மன்னிக்கணும் அப்படின்னா மற்றவர்கள் நமக்கு கஷ்டத்தை கொடுக்கும் அளவு நம்ம நடந்துக்கணுமா, அதை அவங்களுக்கு நம்ம அனுமதி கொடுக்கலாமா அப்படின்னு ஒரு கேள்வி வருது. அப்போது மற்றவங்க யார் என்ன வேணாலும் என்னை ஹிம்சப்படுத்திக்கலாம், கஷ்டத்தை கொடுத்துக்கலாம், நான் தான் மன்னிக்கிறேனே அப்படிங்கிறது அர்த்தம் கிடையாது. யாராவது நமக்கு கஷ்டத்தை கொடுத்தால் நாம் கஷ்டப்படாமல் இந்த செல்ஃப் டிஃபென்ஸ்னு சொல்லாமே நம்மைய பாதுகாக்கிறதுக்கு என்ன ரெமடி எடுக்கணுமோ அது எடுத்து தான் ஆகணும். ஏன்னா நம்மையும் நம்ம துயரப்படுத்தி கொள்ளக்கூடாது. அஹிம்சையில் பார்த்தோம், நம்மையையும் நம்ம துயர ஹிம்சப்படுத்த கூடாது, மற்றவர்களையும் நம்ம ஹிம்சப்படுத்தக்கூடாது. இப்போ என்னையும் நான் துயரப்படுத்தி கொள்ளக்கூடாதுன்னா இனி ஒருத்தன் என்னை துயரப்படுத்த நான் அனுமதி செய்யக்கூடாது. இப்போ அதற்கான ரெமடியெல்லாம் நம்ம எடுத்துறணும். அது எடுக்காமையே நான் தான் மன்னிக்கிறேன்னு யார் என்ன வேணாலும் என்னை கஷ்டப்படுத்துட்டுன்னு விடக்கூடாது. அந்த ரெசிஸ்டன்ஸ் இருக்கணும். இப்போ இந்த மன்னித்தலை எப்போ ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா யாராவது கஷ்டத்தை கொடுத்தா நம்முடைய பார்ட்டில் நம்மை பாதுகாத்து கொள்ள எவ்வளவு முயற்சி என்ன பண்ணணுமோ செய்து அதற்கு பிறகுதான், அதெல்லாம் தாண்டினதுக்கப்புறம் ரெடியாக இருப்பான் துயரப்படுத்துறதுக்கு, வேறு சாய்ஸே கொடுக்காம. அதற்கும் அப்பாற்பட்டு யாராவது நிமித்தமாக நாம் துயரத்தை அடைந்தால்
அதாவது நமக்கு வர்ற துயரத்திற்கு நம்ம புத்தி இவர் தான் நிமித்தம் அப்படின்னு தெரிந்தால் உடனே அவரை நம்ம அடிக்கணும், திருப்பி பழி வாங்கணுங்கிற எண்ணம் வரும். நம்ம குழந்தையாக இருக்கும்போது நடந்து போகும்போது கல்லில் கால் தட்டி விடுவோம், உடனே பெரியவங்க என்ன செய்வாங்க தெரியுமா, அந்த கல்லை அடிப்பார்கள். உடனே அந்த குழந்தையாக இருக்க நம்ம பார்த்து ஒரு சந்தோஷம் வரும், ஆமாம் என்னை தட்டி விட்ட கல்லை வந்து பழி வாங்கியாச்சு. அப்போ சின்ன வயசுலேயே என்னென்னா ஏன் காலை போய் கல்லில் தட்டலை, சொல்கிறதே கல் தடுக்கி விட்டுடுச்சு அப்படின்னு சொல்லுவோம். கல்லாக வந்து தடுக்கி விட்டுச்சு, அதுவாக வந்து நகர்ந்து வந்து தடிச்சிச்சு, நம்ம போய் கல்லில் அடிச்சிட்டோம். ஆனாலும் அந்த கல்லை அடித்த உடனே ஒரு சைக்கலாஜிக்கலாக ஒரு சொல்யூஷன், ஒரு சந்தோஷம் வருது, எனக்கு கஷ்டத்தை கொடுத்தவனே நான் வந்து கஷ்டத்தை கொடுத்து பழி வாங்கிட்டேன். அப்போது இயற்கையாகவே யாராவது கஷ்டத்தை கொடுத்தா உடனே நான் திருப்பி கொடுக்கணுங்கிற எண்ணம் வருகின்றது, அதை மாத்துறது தான் இந்த வேல்யூ. இப்போ மன்னித்தல் அப்படின்னு சொன்னால், மன்னித்தல் என்பது யார் நிமித்தமாக நான் துயரப்படுறேன்னு என் புத்தி சொல்லுதோ, அது சில சமயம் உண்மையாக இருக்கலாம் பொய்யாக இருக்கலாம், அவர்களை நான் திரும்ப துயரப்படுத்தாமல் மன்னித்து விடுதல். பிறகு இந்த மன்னித்தலில் இனி ஒரு பாராடாக்ஸ், ஒரு கான்ட்ரடிக்ஷன் வருது. ஒருத்தன் ஒரு பாபம் செஞ்சால் அதற்கான தண்டனையை அனுபவிக்கணும். இப்போ வந்து எனக்கு ஒருத்தன் கஷ்டத்தை கொடுத்துட்டான், அப்போ அவன் பாவம் பண்ணியிருக்கான், நான் அவனை மன்னிச்சிட்டேன் அப்படின்னா அப்போ அவனுக்கு தண்டனை அனுபவிக்க மாட்டானே அப்படிங்கிற ஒரு சந்தேகம் நமக்கு வருகின்றது. அப்போ என்ன ஆகுது, மன்னித்தல்ங்கிற வேல்யூவை ஃபாலோ பண்ணிட்டா தப்பு செய்கிறவன் செஞ்சிட்டே இருப்பான், அவனுக்கு எந்த தண்டனையும் கிடைக்காது, அதை நம்ம தான் மன்னிச்சிட்டே விடுறோமே. இப்போ ஒருத்தன் செய்கிற தவறையெல்லாம் மன்னிச்சிட்டே இருந்தோம்னா, இப்போ ஜட்ஜ் இந்த வேல்யூ ஃபாலோ பண்ணணும்னு அவர் என்ன சொல்கிறாரு, எந்த கேஸ் யார் குற்றவாளியாக மன்னிக்கிறேன் போ அப்படின்னு விட்டுட்டார்னா என்ன ஆகிறது. அப்போ அவன் செஞ்ச தவறுக்கு அவன் வந்து தண்டனை அனுபவிக்க மாட்டானா, இப்படியெல்லாம் ஒரு க்வெஸ்சன் வருது. அப்போ ஃபர்கிவ்னஸ்ங்கிற வேல்யூவை ஃபாலோ பண்ணுனா நம்மளே கான்ட்ரடிக்ட் பண்ணுறமே, ஒருத்தன் செஞ்ச தப்புக்கு தண்டனை கொடுக்காமல் இருக்கிறதுக்கு நம்ம காரணம் ஆயிடுறமே. சில பேர் இப்படியெல்லாம் யோசித்து அதனால தான் நான் மன்னிக்கிறதில்லை. காரணம் என்ன, அது எப்படி நான் மன்னிச்சிட்டேன்னா ஒருத்தர் என்னிடத்துல வந்து வேதனைப்பட்டு சொன்னது, நான் மன்னிக்க விரும்புகிறேன் ஆனால் மன்னிச்சிட்டேன்னா பகவான் உருவாக்கிய நியதியே மாறிடுமே. ஒருத்தன் தப்பு செஞ்சிட்டான், அந்த தப்புக்கு தண்டனையை நான் கொடுக்காதவன் ஆயிடுறேனே, அது தப்பு இல்லையா அப்படிங்கிற அளவு மைண்டு போகுது. அதனால் நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, நாம் மன்னிக்கிறதுனால அவன் அந்த பாபத்திலிருந்து விடுதலை அடைய போவதில்லை, அந்த கர்ம வினையை அவன் அனுபவிச்சு தான் தீருவான். நாம் மன்னிக்கிறதுனால நாம் செய்ய போகின்ற பாபத்திலிருந்து விடுதலை அடைகின்றோம். அதனால் மன்னித்தல் வந்து நம்ம நினைக்கிறோம் யாரை மன்னிக்கிறோமோ அவனை காப்பாற்றுது அப்படின்னு, இல்லை மன்னிப்பவனைத்தான் அது அந்த மன்னிப்பு காப்பாற்றுகின்றது. ஒருத்தனை நான் மன்னித்தால் நான் காப்பாற்றப்படுகின்றேன், அவன் உண்மையிலேயே காப்பாற்றப்படுவதில்லை. பகவான் வகுத்து கொடுத்த அந்த லா ஆஃப் கர்மா படி தான் எல்லாம் நடக்கும். ஆனால் நம்ம மனதில் நான் மன்னிச்சிட்டேன்னா அவனுக்கு தண்டனை கிடைக்காமல் போயிருமே, அவன் தண்டனையிலேருந்து தப்பிக்கொள்வானே, அவன் செஞ்ச பாவத்துக்கு என்ன பரிகாரம் அப்படின்னு நினைக்கிறோம். அதனால் மன்னித்தல் நம்மைத்தான் பாதுகாக்கின்றது, நமக்குத்தான் நன்மை கொடுக்கின்றது. அப்படி ஒவ்வொரு வேல்யூக்குள்ளே போனோம்னா சிந்திச்சு சிந்திச்சு பார்க்க பார்க்கத்தான் அதில் நமக்கு கிளாரிட்டி வரும். இப்போ ஃபர்கிவ்னஸ், மன்னித்தல்ங்கிறது ஒரு முக்கியமான குணம், அது மனதில் இருக்கிற சுமைகளை எல்லாம் நீக்கிவிடும். ஏன்னா இந்த உலகத்தில் எத்தனையோ பேர் நம்மை புண்படுத்தி இருப்பார்கள். கடைசி காலத்தில் பார்த்தோம்னா நம்ம மனசில் என்ன இருக்கும்னா, எத்தனையோ மனிதர்கள் வெறுப்புடன் மனசில் உட்கார்ந்து கொண்டு இருப்பார்கள். அந்த வெறுப்புணர்வுடன் யாருமே மனதில் அமரக்கூடாது என்றால் எல்லா மனிதர்களையும் மன்னிக்கின்ற ஒரு மனநிலை தேவை. இனி இதில் ஒரே ஒரு கருத்தை மட்டும் பார்ப்போம். நான் மன்னிக்க வேண்டும் என்றால் அதற்கு என்ன உபாயம், எந்த ஒரு அறிவை நான் அடைந்து இந்த மன்னித்தல்ங்கிற ஆட்டிடியூடு பாவனையை கொண்டு வர முடியும் என்றால், அதாவது யாரெல்லாம் என்னை துயரப்படுத்துகிறார்களோ
யாரெல்லாம் என்னுடைய துயரத்துக்கு நிமித்தமாக இருக்கின்றார்களோ அவர்களுடைய அறியாமையையும் இயலாமையையும் நான் பார்த்தால் அவர்களை மன்னிக்க முடியும். அவர்களுடைய இக்னோரன்ஸை நான் பார்க்கணும், அவர்களுடைய இயலாமை நம்ம பார்த்தோம்னா நம்மால் மன்னிக்க முடியும். அவங்களுடைய இக்னோரன்ஸை நம்ம பார்க்கல அப்படின்னா நம்மால் மன்னிக்க முடியாது. அதனால தான் ஒரு குழந்தை வந்து நம்ம காலில் உதைக்குதுன்னு வச்சுக்கோமே, நம்ம உடனே என்ன பண்ண, அது குழந்தை தெரியாது. அதாவது ஒரு சின்ன ஒரு வயசு குழந்தை, ரெண்டு வயசு குழந்தை வந்து காலில் நம்ம நெஞ்சை பார்த்து உதைக்குது, அப்போ அந்த குழந்தைக்கு தெரியாது இது மரியாதை இல்லாத செயல் அப்படின்னு சொல்லி. அதே இது 20 வயசு பையன், அவங்க அப்பாக்கிட்ட உதைக்க வேண்டாம் உதைக்கிறேன்னு சொன்னாவே போதும், எவ்வளவு துயரப்படுறோம். அப்போது அப்பாவுக்கு வந்து 30 வயசு இருக்கும்போது பையனுக்கு 2 வயசு, அப்போ அந்த 2 வயசு பையனுடைய அறியாமையை பார்க்குறார். அதே பையனுக்கு 20 வயசு ஆகும்போது அப்பாவுக்கு அதே வயசு தான். வயசாயிருந்ததுன்னா அறிவில் வயதாயிருந்தால் அந்த 20 வயசு பையனையும் குழந்தையாகத்தானே பார்க்கணும். அப்போ அவனுடைய அறியாமையை பார்க்க வேண்டும். அப்படி சொன்ன உடனே என்ன சொல்லுவாங்க தெரியுமா, இல்லை அவன் வேணும்னே செய்கிறான் அப்படின்னு அடுத்த லாஜிக் வரும். அப்போ நம்ம சொன்ன வேணும்னே தெரியாமல் செய்கிறான் அப்படி நம்ம பார்க்கணும். யாருமே வேணும்னு செய்கிறது கிடையாது, அவன் தெரிஞ்சிட்டே தான் செய்கிறான், தெரிஞ்சிட்டே தெரியாமல் செய்கிறான் அப்படின்னு நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இனி ஒருத்தருடைய அறியாமையை பார்க்கிற சக்தி நமக்கு இருந்தால் அதுதான் ஞானம், அதுதான் மனப்பக்குவம், அதுதான் மெச்சூரிட்டி. இனி ஒருத்தருடைய இக்னோரன்ஸை அப்ரிஷியேட் பண்ணணும். அதை விட்டுட்டோம் அப்படின்னா அவன் நமக்கு ஈக்குவலாயிடுறான். பையனுக்கு 20 வயசு ஆனுடனே அப்பாவுடைய ஈகோவுக்கு அவன் ஈக்குவல் ஆயிடுறான், அதனால தான் கிளாஷ் வருது. இல்லை 2 வயசில் இருக்கிற வரைக்கும் ஹீஸ் கிரேட், அப்பா வந்து பெரிய ஆள், ஏன்னா அவனுடைய அஜ்ஞானத்தை பார்த்துட்டு இருந்தார், அறியாமையை அப்ரிஷியேட் பண்ணார். 20 வயசு ஆனாலும் அதேவே அப்ரிஷியேட் பண்ணினார்னா இவர் வயதோடு மனதளவிலையும் வளர்ந்து விட்டார்னு அர்த்தம். அப்போ ஒருத்தரை மன்னிக்கணும்னா அவருடைய அறியாமையையும் அவருடைய இயலாமையையும் பார்க்கணும். அவன் வேறு வழி இல்லாமல், பக்குவம் இல்லாமல், சக்தி இல்லாமல் அவன் என்ன செய்கின்றான், என்னை துன்புறுத்துகின்றான், சுயநலமாக நடந்துக்கிறான், இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறான். ஒரு தவறான வார்த்தையை ஒருத்தன் பயன்படுத்தும் பொழுது நம்ம துயரப்படுறோம், அது அவனை எவ்வளவு தூரம் அவனுடைய தரத்தை குறைக்குதுன்னு அவனுக்கு தெரியவில்லை. இப்படி நம்ம பார்த்து பழகணும். அதனால் ஒரு தவறான வார்த்தையை என்னை பயன்படுத்தும் பொழுது அவனுடைய தரத்தை அவன் இறக்கி கொண்டு தான் என்னை அவன் தவறாக பேசுகின்றான். இப்படியெல்லாம் நம்ம சிந்தித்து பார்க்க ஆரம்பித்தால் யார் எவ்வளவு வயதாயிருந்தாலும் அவர்கள் செய்கின்ற அந்த தவறை நம்மால் மன்னிக்க முடியும். இப்போ மன்னித்தல்ங்கிறது ஒரு பெரிய வேல்யூ, அது பலகீனம் அல்ல, அதற்கு பலம் அதிகமாக தேவை. அது மற்றவர்களை காப்பாற்றுவதற்காக, மற்றவர்கள் நன்மைக்காக அல்ல, அது நம்முடைய நன்மைக்காக. இனி ஒரு சிந்தனைவாதி இதை விட ஒரு ஸ்டெப்பு போய் சொல்கிறார், இந்த மன்னித்தல் அப்படிங்கிறது என்னன்னா நான் செய்த தவறை நான் கரெக்ட் பண்ணுறதான் மன்னித்தலாம். நம்ம நார்மலாக என்ன நினச்சிட்ருப்போம், இனியொருத்தன் தவறு பண்ணிட்டான்னு நினைக்கிறோம். ஆனால் மன்னித்தல் வந்து நான் தவறு பண்ணிட்டேனா, என்ன தவறு பண்ணிட்டேனா, அவன் என்னுடைய துயரத்துக்கு காரணம்னுங்கிற தவறை நான் பண்ணிட்டேன். ஒருத்தன் ஒரு தவறான வார்த்தையில் என்னை பார்த்து திட்டுறான், அதை எடுத்துக்கிற மனப்பக்குவம் எனக்கு இருந்திருந்தால் எனக்கு அது துயரத்துக்கு காரணமே அல்ல. அப்போ நான் வந்து அவனை தவறாக ப்ளேம் பண்ணிட்டேன், நீ தான் என்னுடைய துயரத்துக்கு காரணம். ஆனால் உண்மையிலேயே என்னுடைய பக்குவமற்ற மனது தான் துயரத்துக்கு காரணம். இப்போ என்னுடைய பக்குவமற்ற மனது துயரத்துக்கு காரணமாக இருக்கும் பொழுது யாரையோ ஒருத்தர் துயரத்துக்கு காரணம்னு நான் தப்பாக ப்ளேம் பண்ணிட்டேன், மன்னித்தல்ங்கிறது நான் செஞ்ச தப்பை கரெக்ட் பண்ணுறது தான் அப்படிங்கிறார். அது சிந்திச்சு பார்த்தோம்னா மன்னித்தல்ங்கிறது ஒரு வேல்யூவே இல்லை, நம்ம ஒரு தப்பு பண்ணிட்டோம் அதை கரெக்ட் பண்ணுறது தான் மன்னித்தல்னு நம்ம புரிந்து கொள்வோம். இப்படியெல்லாம் வேல்யூவில் சிந்திச்சு தான் நம்ம இந்த பண்புகளை எல்லாம் அடைய முடியும். இதுக்கு ஆப்போசிட்டாக சிந்திக்கலாம்,
நான் ஏன் பழி வாங்கணும், பழி வாங்கிட்டு இருக்கிறவங்ககிட்ட கேட்டால் அவங்கக்கிட்ட ஒரு பெரிய செட் ஆஃப் லாஜிக் இருக்கும். நான் ஏன் மன்னிக்கலை, என்னால் இதை மட்டும் மன்னிக்க முடியாது அப்படி வேறு சில பேர் சொல்லுவார்கள். அவன் செஞ்சது எல்லாத்தையும் மன்னிச்சிட்றேன், இதை மட்டும் மன்னிக்க முடியாது, மன்னிக்க முடியாத குற்றம், இப்படியெல்லாம் மனசுக்கு ஒரு லாஜிக் இருக்குது. இதெல்லாம் நம்முடைய பலஹீனம். இப்போ மன்னித்தல்கிற வேல்யூவை பின்பற்றினால் நாம் அஹிம்சையை பின்பற்றுகின்றோம். மற்றவங்களையும் ஹிம்சப்படுத்த மாட்டோம், நம்மையையும் ஹிம்சப்படுத்த மாட்டோம். இனி அடுத்த பொருள், சாந்திகி என்றால் திதிக்ஷா, சகிப்புத்தன்மை. அதாவது மற்றவர்கள் நிமித்தமாக நமக்கு கஷ்டம் வந்தால் நம்ம வந்து மன்னித்தலை ஃபாலோ பண்ணணும். சில சமயங்களில் மற்றவங்க நிமித்தமாக கஷ்டமே வராது, ஆனால் கஷ்டம் வரும். என்ன கஷ்டம்னா, எந்த கஷ்டம் வேணாலும் வரலாம். உடலுக்கு நோய் வரலாம், தலை வலிக்கலாம். இப்போ தலை வலிச்சதுன்னு வச்சுக்குவோமே, என்ன பண்ணுறதுன்னா, யாருக்கிட்ட தலை வலிக்கும் போது யாரை போய் மன்னிக்கிறதுனா, அங்கே யார் காரணம்? எனக்கு தலை வலிக்கிறதுக்கு நான் தான் காரணம். இங்கே ப்ளேம் பண்ணுறதுக்கு யாரும் கிடையாது. அப்போ துக்கத்தை இரண்டாக பிரிக்கிறோம். சில துக்கத்துக்கு நம்மால் வெளியே மற்ற மனிதனை காரணம் காட்ட முடிகிறது, சில துயரத்திற்கு மற்றவர்களை காரணம் காட்ட முடியவில்லை. இயற்கையைத்தான் காரணமாக காட்டணும், இல்லைன்னா சில பேர் கடவுள்கிட்ட போயிடுவாங்க, பகவான் என்ன பண்ணார், எனக்கு மட்டும் இந்த கஷ்டத்தை கொடுக்குறாருன்னு சொல்லி. சில துயரத்திற்கு நம்ம தான் காரணம், அது உடல் நோயாக இருக்கலாம், வேறு ஏதாவது சில கஷ்டங்களாக இருக்கலாம், அதுக்கு நம்மளே தான் காரணம். அல்லது வந்து இவர் வியாபாரம் பண்ண ஆரம்பிக்கிறார், இவருடைய ராங் டிசிஷனில் பணத்தை இழந்துடுறார். யாரையுமே ப்ளேம் பண்ண முடியாது, இவர் எடுத்த ஒரு தவறான முடிவில் பண கஷ்டம் வந்துடுது. அல்லது இவரே போய் சைக்கிளில் போய் மரத்தில் மோதிக்கிறாரு, வேறு யாராவது வந்து மோதுனா திட்டலாம், அஹிம்சையை பற்றி மன்னித்தலை பற்றி பேசலை, இவரே போய் ஒரு மரத்தில் மோதுனா. அப்போ என்ன பண்ணுறதுன்னா, அந்த மாதிரி சில கஷ்டங்கள் வரும் பொழுது அந்த கஷ்டம், ஒரு கஷ்டம் ஒரு துயரம்னு வந்தால் அதை நீக்கிறதுக்கு நம்ம முயற்சி பண்ணுவோம். அந்த முயற்சிக்கு பிறகு நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய வேல்யூ பொறுத்து கொள்ளுதல், சகித்து கொள்ளுதல். அப்போ சாந்திகி என்றால் பொறுத்து கொள்ளுதல், சகித்து கொள்ளுதல். இதுவும் ரொம்ப முக்கியமான புரிந்து கொள்ள வேண்டிய வேல்யூ. இந்த பொறுத்து கொள்ளுதல் சகித்து கொள்ளுதல் என்றால், அதாவது வந்து ஒரு கஷ்டம் வருதுன்னா அந்த கஷ்டத்தை நீக்கிறதுக்கு என்ன உபாயம் இருக்கோ அதை செஞ்சதுக்கு பிறகு தான் இதை ஃபாலோ பண்ணணும். இப்போ தலைவலிக்குதுன்னே வச்சுக்கோமே, நான் சகிச்சுக்கிறேன், திதிக்ஷையை ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அமர்ந்து கொண்டு இருக்கக்கூடாது. அதை நீக்குவதற்காக டாக்டர்கிட்ட போகிறதோ மருந்து சாப்பிட்றதோ என்ன உபாயமோ அதை செஞ்சிடணும். செஞ்சதுக்கு அப்புறம் அது நீங்கிறதுக்குன்னு ஒரு டைம் எடுத்துக்கும். அந்த காலகட்டத்தில் சகிப்புத்தன்மை, பொறுத்து கொள்ளுதல், அதுதான் பெரும் தவம். அதை தவிர நமக்கு வந்து வேறு சாய்ஸ் கிடையாது. அதனால் இந்த சகிப்புத்தன்மை என்றால், துயரம் நமக்கு வரும் பொழுது அதற்கு வேறு யாரையும் நம்முடைய புத்தி காரணமாக காட்டாத பொழுது அந்த துயரத்துக்கு நீங்கள் ஒரு காலம் எடுத்துக்கொள்ளும். அந்த காலகட்டத்தில் அதை ஏற்றுக்கொண்டு பொறுத்து கொள்வது தான் சாந்தி அல்லது திதிக்ஷா. அதனால் இது வந்து ஆஃப்டர் எஃபர்ட், முயற்சிக்கு பிறகு செய்ய வேண்டிய சாதனை. அதே போல் அக்செப்டன்ஸ்னு ஒரு வேல்யூவை பின்னாடி பார்க்க போகிறோம். இந்த ஏற்றுக்கொள்ளுதல் அப்படின்னா எப்பொழுதுனா, அதாவது முயற்சிக்கு பிறகு. நல்லா படித்ததுக்கப்புறம், எக்ஸாம் எழுதுனதுக்கப்புறம் என்ன மார்க் வருதோ அதை அக்செப்ட் பண்ணிக்கணும். நான் தான் ஏற்றுக்கொள்கிறேனே, எல்லாத்தையும் நான் அக்செப்ட் பண்ணிக்குவேன்னா இவர் படிக்கவே மாட்டான், ஒரு முயற்சியும் செய்ய மாட்டான். காரணம் என்ன, அதை நான் தான் எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணிக்கிறேனே, அப்படி இல்லை. எஃபர்ட்டுக்கு அப்புறம்தான் ஏற்றுக்கொள்ளுதல், எஃபர்ட்டுக்கு அப்புறம்தான் சகித்து கொள்ளுதல். இல்லை அப்படின்னா அது தவறாக முடிந்து விடும், அந்த வேல்யூவை தப்பாக ஃபாலோ பண்ணுற மாதிரி ஆயிரும். அதனால தான் இந்த சகித்து கொள்ளுதலை வந்து அப்ரதீகார பூர்வகம்,
அப்ரதீகாரம்னா உள்ளே ஒரு ரெசிஸ்டன்ஸ் இல்லாமல், உள்ளே வந்து இது வேண்டாம், இது எனக்கு கூடாது அப்படிங்கிற ஒரு நீக்குதல்ங்கிற உணர்வு இல்லாமல், அதாவது நீக்கிறதுக்கான முயற்சியை செஞ்சு முடித்ததுக்கப்புறம் அதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி ஏற்றுக்கொண்டால் அது திதிக்ஷா. அதாவது ஒரு துயரத்தை ஏற்றுக்கொண்டு அனுபவித்தால் அது தவம், ஒரு துயரத்தை ஏற்றுக்கொள்ளாமல் அனுபவித்தால் அது சம்சாரம். சம்சாரத்துக்கும் தவத்துக்கும் என்ன வித்தியாசம்னா, அதாவது ஒரு கஷ்டம் இருக்குது, அதை நான் அக்செப்ட் பண்ணாமல் அனுபவிக்கும் பொழுது அதுக்கு பேர் சம்சாரம். அதுதான் உண்மையிலேயே கஷ்டம். ஒரு கஷ்டத்தை நான் ஏற்றுக்கொண்டு அனுபவித்தால், தவம்னா என்ன, கஷ்டத்தை வாலண்டரியாக விரும்பி எடுத்துக்கொள்வது தானே தவம். வீட்டில் அவ்வளவு பொருள் சாப்பிட்றதுக்கு இருக்குது, நான் வந்து ஷஷ்டி விரதம் இருக்கிறேன்ட்டு பேசாமல் இருக்கிறோம் ஒரு வாரம், அப்படி என்ன அர்த்தம்னா வேணும்னே அந்த கஷ்டத்தை நம்ம எடுத்துக்கிறோம், விரும்பி கஷ்டத்தை எடுத்துக்கிறோம். சில சமயம் நாம் விரும்பாமல் கஷ்டம் வந்தாலும் அதையும் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி ஏற்றுக்கொண்டால் நம்ம எக்ஸ்ட்ராவாக போய் தவமெல்லாம் பண்ண வேண்டாம், வர்ற துக்கமே போதும். பை ஃபேக்ட் நம்ம எக்ஸ்ட்ரா செய்கிற தவமெல்லாம் வர்ற துக்கம் போதில, இவ்வளவு ஸ்லோவாக துக்கம் வந்துட்டு இருந்ததுன்னா நம்ம குயிக்காக முன்னேற மாட்டோம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக துக்கத்தை எடுத்துக்கிறோம். பிறகு வர்ற துக்கத்தை ரெசிஸ்ட் பண்ணிகிட்டு இருந்தால் என்ன பயலன்? அதனால் நம்ம வந்து பெருசாக போய் தவம் பண்ண வேண்டாம், வருகின்ற துயரங்களை ஏற்றுக்கொள்வதே பெரிய தவம். அது ஒரு தவமாக நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அந்த ரெசிஸ்டன்ஸ் இல்லை அப்படின்னா அது சம்சாரம் இல்லாத ஒரு தவம். செஞ்சு முடித்தா மனசில் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், நான் இந்த தவம் பண்ணியிருக்கேன். இந்த சஷ்டி விரதமெல்லாம் பெரு சில பேர் இருப்பார்களே, அது அவங்களுடைய சந்தோஷம் வந்து முடிஞ்சதுக்கு அப்புறம்தான் தெரியும். அது இருக்கும்போது கஷ்டப்பட்டுட்டு சாப்பிட்றவங்க வாயை பார்த்துட்டே உட்காந்துட்டு இருப்பாங்க, பாவம் அவன் சாப்பிட்றானே, நான் தான் இப்படி எல்லாத்துக்கிட்டையும் சொல்லி விரதம் எடுத்துட்டேன்னு சொல்லி அதில் ஒரு ஏக்கம் இருந்துகிட்டே இருக்கும். ஆனால் அதை முடிஞ்ச உடனே மனசில் ஒரு சந்தோஷம் வரும், ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ், செல்ஃப் ரெஸ்பெக்ட் வருமே, அதுக்கப்புறம் அது அதனுடைய அதுக்கு ஈடு இணை இல்லைன்னு உணர்வார்கள். அப்படி இந்த திதிக்ஷை என்பது துயரத்தை ஏற்றுக்கொள்ளுதல், இதுதான் சாந்தி. இதனுடைய பலன் என்னவென்றால், இது ஒரு முக்கியமான வேல்யூ, இந்த வேல்யூ இருந்தால் தான் நாம் மற்ற ஆன்மீக சாதனைகளை மேற்கொள்ள முடியும். இந்த திதிக்ஷையினுடைய பலன் வந்து சாதன அனுவர்த்தனம். அதாவது சில கஷ்டங்கள் வரும்பொழுது அதை நம்ம ஏற்றுட்டோம் அப்படின்னா மற்ற சாதனைகளை தொடர்ந்து செய்யலாம், இல்லைன்னா நம்ம ஒரு சாதனையை எடுத்துக்கோ, இப்போ கிரிமலை வரலாம் அப்படின்னு ஒரு சாதனை, அல்லது சிவராத்திரி அன்னைக்கு உறக்கம் இல்லாமல் இருப்போம்னு ஒரு தவத்தை எடுத்துக்கிறோம். கொஞ்சம் கஷ்டம் வந்த உடனே நம்ம அக்செப்ட் பண்ணலைன்னா சரி போதும், 12 மணி வரைக்கும் முழிச்சா போதும், அந்தளவுக்கு புண்ணியம் வந்தால் போதுன்ட்டுருவோம், இல்லைன்னா பாதி தூரம் நடந்துட்டு மீதி காரில் கிரிவலை வந்துடுவோம் அப்படின்ட்டு வந்துடுவோம். காரணம் என்ன, நம்மால் அந்த கஷ்டத்தை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை, உடனே காம்ப்ரமைஸ் பண்ணிடுவோம். கஷ்டத்தை அக்செப்ட் பண்ணிட்டோம்னா சாதனையை தொடர்வோம். அதாவது ஸ்ரேயாம்சி பகு விஜ்ஞானின்னு சாஸ்திரத்தில் சொல்லப்படும், நீ நல்லது செய்ய போனேன்னா தடைகள் ரொம்ப வரும், கெட்டது செய்ய போனால் உடனே எல்லாம் கூடி வரும், எல்லாம் சப்போர்ட்டுக்கு வந்துடுவாங்க செய்கிறதுக்கு, உதவி பண்ணுறதுக்கு. நல்லதுக்கு தான் தடைகள் வரும், அந்த தடைகள்ங்கிறது கஷ்டம், அதை தாங்கிற சக்தி இருந்தால் தான் நாம் அதை தொடர்ந்து செய்வோம். அப்போது ஒரு சாதகன் வந்து சாதனைகளை தொடர்ந்து செய்ய வேண்டும் என்றால் அவனுக்கு வந்து திதிக்ஷை, அதாவது சாந்தி, அக்செப்டன்ஸ், துயரத்தை ஏற்றுக்கொள்கின்ற மனநிலை இருக்க வேண்டும். இப்போ இந்த ரெண்டுமே ஒரு நல்ல வேல்யூ. இதை பற்றியெல்லாம் நம்ம மீண்டும் 16வது அத்தியாயத்தில் மறுபடியும் இருக்க படிக்க போகின்றோம். இப்போ நம்ம இதுவரை பார்த்த 4 வேல்யூ, அமானித்துவம், அதம்பித்துவம், அஹிம்சா, சாந்திஹி. இனி 5வது வேல்யூ வந்து ஆர்ஜவம். ஆர்ஜவம்,
ஆர்ஜவம் என்ற சொல்லுக்கு நேர்கோடாக இருத்தல், ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு, ஸ்ட்ரெயிட்டாக இருத்தல் அர்த்தம். ரிஜு அப்படின்னா ஸ்ட்ரெயிட். ரிஜோகோ பாவக ஆர்ஜவம் அவக்ரத்துவம். வக்ரம் அப்படின்னு சொன்னால் கோணலாக இருக்கிறது. அவக்ரத்துவம் அப்படின்னா கோணலாக இல்லாமல் நேராக இருத்தல். இந்த நேராக, இந்த சொல்லினுடைய பொருள் இது. நேராக இருத்தல் அப்படின்னு என்ன, ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிறதுனா என்ன பொருள் என்றால், இங்கு மூன்று தத்துவங்கள் கூறப்பட்டு இந்த மூன்று கோணலாக இல்லாமல் ஒரே நேராக இருக்கணுமா, அது சொன்ன உடனே உங்களுக்கு விளங்கிவிடும். எண்ணம், சொல், செயல், இந்த மூன்றும் நேராக இருத்தல். எண்ணம், சொல், செயல், இந்த மூன்று ஒரே நேர்கோட்டில் இருத்தல், இதுதான் ஆர்ஜவம். எண்ணம் அப்படின்னா நம்ம மனசில் நினைக்கிறது, நமக்கு என்ன தெரியுதோ, நம்ம மனசில் எது உண்மையாக தெரியுதோ, இதுதான் உண்மை அப்படின்னு மனசுக்கு தெரிகிறது, அது எண்ணம். சொல் அப்படின்னா அதைத்தான் நம்ம சொல்லணும். நமக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு, அது உண்மைங்கிற நமக்கு நினச்சிட்ருக்கிறோம், உண்மையாக ஒரு இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கு, அதை அப்படியே சொல்லுதல். என்ன சொன்னாமோ அதை அப்படியே செய்தல். இந்த எண்ணத்துக்கும் சொல்லுக்கும் டேலியாச்சுன்னா அதைத்தான் வாய்மைன்னு சொல்கிறோம். வாய்மை, உண்மை பேசுதல், அது வந்து இந்த ரெண்டும் டேலி ஆகிறது. எண்ணமும் சொல்லும் டேலியாச்சுன்னா அது வாய்மை. பிறகு செயலும் சேர்ந்து டேலியாச்சு அப்படின்னா அது ஆர்ஜவம். அதனால் இந்த ஆர்ஜவத்துக்குள்ளேயே வாய்மை அடங்கி உள்ளது. வாய்மைக்கு அப்புறம் செயல். நான் என்ன நினைக்கிறேனோ அதைத்தான் நான் சொல்லணும், என்ன சொல்கிறேனோ அதைத்தான் நான் செய்ய வேண்டும். இப்படி வந்து என்னுடைய பர்சனாலிட்டி, நானே எப்படி இருக்கணும்னா ஒரு ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும். அதனால் சில பேர் வந்து நினைக்கிறத சொல்லுவான், சொல்கிறத செய்வான்னா அவன் ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு பர்சன் சொல்லுவான். ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டுன்னு எல்லாமே ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும். மனசில் ஒன்று நினச்சிட்டு சொல்கிறது ஒன்றா இருக்கும், செய்கிறது ஒன்றா இருக்கும். சில பேர் அது ஒரு ஹேபிட்டாகவே இருக்கும். இப்போ ஒருத்தர் கேட்குறார், நீங்கள் எத்தனை மணிக்கு நாளைக்கு வீட்டுக்கு வர்றீங்கன்னு. இவர் மனசில் 4 மணிக்கு போகலான்னு நினச்சிட்டு 2 மணிக்கு வர்றேன்னு சொல்லுவார். சொல்லும்போதே 4 மணிக்கு போகலான்னு, இவர் போகிறது 6 மணிக்கு போவார். அப்போ என்னன்னா, சொல்லும்போதே மனசில் வேறு நினச்சிட்டு ஒன்று சொல்கிறது, அதாவது 2 மணிக்கு வர்றேன் அப்படின்னு சொல்கிறது மனசில் நினைக்கிறது 4 மணிக்கு போனால் போதும். காரணம் என்னன்னா, அவர் அப்படித்தான் இருப்பார், அவர் 4 மணிக்கு தான் ரெடியாவார். அதனால் இவரை சொல்லியும் தப்பு இல்லை, உலகம் அப்படி இருக்குது. பிறகு வந்து 6 மணிக்கு போகிறது. இப்போ இதில் என்ன ஆச்சுன்னா, எண்ணமும் சொல்லும் நேராக இல்லை, சொல்லும் செயலும் நேராக கிடையாது. இப்படி இதைத்தான் ஸ்பிளிட் பர்சனாலிட்டி அப்படின்னு சொல்கிறது. ஸ்பிளிட் பர்சனாலிட்டினா இது அவர்களிடத்தில் இல்லை, நமக்குள்ளேயே. இப்படி நம்ம ஃபாலோ பண்ணிகிட்டே இருந்தோம்னா என்ன ஆகும்னா, நம்மால் நினைக்கிறத கரெக்டாக சொல்ல மாட்டாது, எண்ணத்திலிருந்து சொல்லா வரும்போதே மாறி மாறி வந்துடும். பிறகு நம்ம என்ன சொன்னோமோ அதன்படி செய்ய மாட்டோம். இப்போ நம்ம சொல்கிறத நம்மளே கேட்கல அப்படின்னா, நீ சொல்கிறபடி கேட்கலன்னு மற்றவங்கிட்ட கோவிச்சுக்கிறதுல என்ன பிரயோஜனம்? முதல்ல நம்ம சொல்கிறபடி நம்ம கேட்குறோமா? அதுவே இல்லை. இப்போ இந்த வேல்யூவை ஃபாலோ பண்ணுனா நமக்கு கிடைக்கிறது ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்ட், நம்ம மீதே ஒரு மரியாதை நமக்கு வரும். காரணம் என்ன, நான் நினைக்கிறத சொல்கிறேன், சொல்கிறபடி நடந்து கொள்கின்றேன், மனதில் எந்த களங்கமும் இல்லை, ரொம்ப தெளிவாக இருக்கும், நம்மீதே நமக்கு ஒரு மரியாதை வரும். அதனுடைய ரிஃப்ளெக்ஷன் தான் மற்றவங்க நம்மைய மதிக்கிறது. மற்றவங்க நம்மைய மதிக்கிறது அப்படிங்கிறது அவங்க நம்மைய புரிஞ்சிட்டதை பொறுத்து தான். சில சமயம் ரொம்ப இன்டெலிஜெண்ட்டாக நம்ம மனசில் நினைக்கிறதும் சொல்கிறதும் மாறி இருந்தாலும் மற்றவங்களை ஈஸியாக ஏமாத்திடலாம், நான் இது தான் நினச்சேன் இதைத்தான் சொன்னேன்னு சொல்லி அவங்களால கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் சொல்லுக்கும் செயலுக்கும் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம், ஏன்னா அது ரெக்கார்டட்.
நம்ம சொன்னதுக்கப்புறம் செயல் மாறி இருந்தால் கண்டுபிடிச்சிடலாம். அதனால தான் வாய்மையை கண்டுபிடிக்கிறதே கஷ்டம். நம்ம மனசில் என்ன நினச்சோம், எது உண்மைன்னு தெரிஞ்சது, அதைத்தான் சொன்னமாங்கிறது கண்டுபிடிக்கிறது கஷ்டம். சொல்லும் செயலை கண்டுபிடிக்கிறது ரொம்ப சுலபம். முதல்ல நம்முடைய வார்த்தையை நம்ம மதிக்கணும், அப்பொழுது தான் நம்ம வார்த்தையை மற்றவர்கள் மதிப்பார்கள். இப்போ நம்ம என்ன சொல்கிறோமோ அதை செய்யணும். அதை விட இப்படி சொல்லணும்னா எதை செய்ய முடியுமோ அதைத்தான் சொல்லணும். அப்படி நம்ம பார்க்கணும். செய்ய முடியாததை நம்ம வாக்கு கொடுக்கக்கூடாது. சில பேர் வாக்கு கொடுக்கறதுல வந்து அவ்வளவு மன்னர்கள். அதனால தான் சில பேர் திடீர்னு இன்ஸ்பயர் ஆகி இந்த சர்வீஸுக்கு நான் வந்து 100,000 கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிடுவார். இந்த டொனேஷன் வாங்குறவருக்கு நல்லா தெரியும், அப்போ இவருக்கு மனசு மாறிடும்னு. இப்போவே நீங்கள் அடுத்த மாதம் செக்கு போட்டு கொடுத்துருங்கன்னு வாங்கிடுவார். காரணம் என்ன, இல்லைன்னா 10 பேர்த்துக்கு முன்னாடி டிக்ளேர் பண்ண வச்சுருவார். காரணம் என்னென்னா, இவர் மாறிடுவார், உற்சாகத்தில் சொல்கிறார் அப்படின்னு சொல்லி. அப்படியெல்லாம் இல்லாமல் நம்ம நினைக்கிறதையெல்லாம் சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது. ஏன்னா நினைக்கிறதையெல்லாம் சொன்னோம்னா எந்த ரிலேஷன்ஷிப்புமே நம்ம வாழ்க்கையில் வச்சுக்க முடியாது. அதனால் நினைக்கிறதையெல்லாம் சொல்லணுங்கிற அவசியம் இல்லை, ஆனால் சொன்னது நினைக்கப்பட்டதாக இருக்க வேண்டும். அது உண்மையாக இருக்கணும். நம்ம எதை சொல்கிறோமோ அது உண்மையாக இருக்கணும். ஆனால் எல்லா எண்ணங்களையும் சில பேர் வந்து நினச்சதையெல்லாம் பேசி விடுவார்கள். அதை வந்து நான் பார்த்தியா ரொம்ப ஓப்பனாக இருக்கிறேன் அப்படின்னு, அது ஓப்பனாக இருக்கிறதில்ல, அது வெகுளித்தனம். அப்படியெல்லாம் இருக்க நம்ம கூடாது. நினைக்கிறதையெல்லாம் சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. ஒருத்தரை பார்த்த உடனே ஓங்கி அறையலாங்கிற எண்ணம் வரும், அதையெல்லாம் சொன்னால் என்ன ஆகிறது. சில பேர் வந்து நினைக்கிறதையெல்லாம் உளறி கொண்டு இருப்பார்கள். அதில் நம்ம நினைக்கிறத சொல்ல வேண்டாம், ஆனால் நம்ம அது சொன்னோம்னா அது உண்மையாக நினைத்ததாக இருக்கணும். உண்மையாக நினைத்ததுன்னா நம்ம மனசில் அது உண்மையாக இருக்க வேண்டும், அதைத்தான் சொல்லணும். ஒன்று சொல்லிவிட்டால், வாக்கு கொடுத்து விட்டால், நம்ம வந்து அதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும், பின்பற்ற வேண்டும். அந்த வாக்கிலிருந்து நம்ம அவ்வளவு சுலபமாக விலகி கொள்ளக்கூடாது. அப்படி விலகுவதில் ஒரு லாபத்தினால் விலகிறோம். நம்ம சொன்னோம் பரவாயில்ல, அதுபடி செஞ்சால் இவ்வளவு நஷ்டமாகும், அதனால் விலகி கொள்ளலான்னு நினைக்கிறோம். ஆனால் நமக்குள்ளேயே ஒரு ஸ்பிளிட் பர்சனாலிட்டி உருவாயிரும். நம் மீதே நமக்கு ஒரு ரெஸ்பெக்ட் வராது, நம்ம சொல்கிறத நம்மளே கேட்கறதில்லை அப்படின்னு சொல்லி. அதனால தான் ஏதாவது தவம் செய்யணும்னு முடிவு பண்ண முதல்ல சொல்லக்கூடாது வெளியே. அதாவது நான் விரதம் இருக்கிறேன், அது பண்ணுறேன், இது பண்ணுறேன்னு ஏதாவது ஒரு மனசில் ஒரு ஆர்வம் ஏற்பட்டு அதை சொல்லிட்டோம்னா அதை செய்ய முடியலன்னா கஷ்டமாக போயிடும். அல்லது சில பேர் 4 பேர் பார்ப்பாங்களேன்னு சொல்லி அதுக்காக செய்கிறதா போயிடும். அதனால் வந்து எதை சொல்லணுமோ கவனமாக இருந்து சொல்ல வேண்டும், சொல்லிவிட்டால் செய்ய வேண்டும். தசரதனெல்லாம் சொன்ன சொல்லுக்கு உயிரையே கொடுத்தான்னெல்லாம் படிக்கிறோம். இந்த கதைகள் எல்லாமே இந்த வேல்யூவை காட்டுறதுக்கு தான். அப்படி ஆர்ஜவம் என்றால் எண்ணம், சொல், செயல், இவைகள் நேராக இருத்தல். ஃபால்ஸ் ப்ராமிஸ் பண்ணக்கூடாது, பொய்யான வாக்குறுதி கொடுக்கக்கூடாது. ஒன்று சொல்லிட்டோம் அப்படின்னா அதை செயல்படுத்த வேண்டும். இதுதான் ஆர்ஜவம். இது நமக்கு ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்டை கொடுக்கும். ஸ்பிளிட் பர்சனாலிட்டி, அதாவது நம் உடைஞ்ச ஒரு பர்சனாலிட்டியிலிருந்து இது நம்மை காப்பாற்றும். இப்போ இதுவரை நம்ம 5 வேல்யூவை பார்த்துருக்கோம். அமானித்துவம், அதம்பித்துவம், அஹிம்சா, சாந்திஹி, ஆர்ஜவம். அடுத்து 6வது வேல்யூ ஆச்சாரிய உபாசனம். ஆச்சாரியோபாசனம். இங்கே உபாசனம் என்ற சொல்லுக்கு சேவை என்பது பொருள். உபாசனம் என்றால் சேவா, சர்வீஸ், உதவுதல், சேவை செய்தல். ஆச்சாரிய உபாசனம் என்றால் குரு சேவா, ஆசிரியருக்கு செய்கின்ற சேவை. இது வந்து டைரக்டாக ஞானத்தோடு சம்பந்தப்பட்ட ஒரு வேல்யூ. அதாவது வந்து சேவை செய்து குருவிடமிருந்து அறிவை பெறுதல். ஒரு அழகான ஸ்லோகம் இருக்குது. அந்த ஸ்லோகம் வந்து எப்படியெல்லாம் அறிவை பெறலாம் அப்படின்னு சொல்லியிருக்கு. 3 விதத்தில் அறிவை பெறலாமா.
ஒன்று வந்து புஷ்கலேன தனேன, பணத்தை கொடுத்து அறிவை பெறுதல். இப்போ அப்படித்தான் இருக்குது. இந்த கோர்ஸுக்கு இவ்வளவு ரூபா, மெடிக்கல்லாம் இத்தனை ரூபா, என்ஜினியரிங்லேயே இவ்வளவுக்கு இவ்வளவு ரூபா, இவ்வளவு பணத்தை கொடுத்தா இந்த அறிவு கிடைக்கும். இரண்டாவது வந்து வித்யையா வித்யா, உனக்கு நான் ஹிந்தி சொல்லி கொடுக்குறேன் நீ எனக்கு இங்கிலீஷ் சொல்லி கொடு அப்படின்னு சொல்லி அறிவை கொடுத்து அறிவை வாங்குதல். நான் உனக்கு இதை சொல்லி கொடுக்குறேன் நீ எனக்கு இதை சொல்லி கொடு, இதெல்லாம் நம்ம பார்ப்போம். ரிஷிகேஷில் நடக்கும். நான் உனக்கு இது சொல்லி கொடுக்குறேன் நீ எனக்கு இது சொல்லி கொடு, நான் உனக்கு தர்க்கம் சொல்லி கொடுக்குறேன் நீ எனக்கு இலக்கணம் சொல்லி கொடு. அப்படி அறிவை கொடுத்து ஒரு அறிவை வாங்குதல். மூன்றாவது சேவையா வித்யா, எனக்கு கொடுக்கறதுக்கு ஏதாவது அறிவு இருந்தால் தானே கொடுத்து இனி ஒரு அறிவை வாங்கிறது, அல்லது எல்லாத்தையும் திறந்துட்டு வந்தாச்சு. ஏன்னா பணத்தை கொடுத்து அறிவை வாங்க முடியாது. அப்போ குருக்கிட்ட ஒரு சிஷ்யன் துறந்துட்டு போகிறான், வீட்டை விட்டுட்டு போகிறான், அவங்ககிட்ட இருக்கிற அறிவு குருவுக்கு தேவையில்லை, அதனால் அறிவை கொடுத்து அறிவை வாங்க முடியாது. பணத்தை கொடுக்கலான்னா பணத்தையும் அவன் துறந்துட்டு வந்துட்டான். பிறகு எதை கொடுத்து அறிவை வாங்கிறது? சேவையா வித்யா, சர்வீஸை கொடுத்து அறிவை வாங்குதல். பிறகு வந்து சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா, இந்த மூன்று விதத்தில் நீங்கள் அறிவை வாங்கியிருப்பீர்கள். இதில் சேவையின் மூலமாக எந்த அறிவை வாங்கினீங்களோ அந்த அறிவு தான் நிலை பெறும். அதாவது வந்து பணத்தை கொடுத்து கிராமர் நாலேஜ் அடைகிறோம், அல்லது ஒருத்தன் சேவை பண்ணி சமஸ்கிருத கிராமர் நாலேஜ் அடைஞ்சால் இவன் வேதாந்தத்தை விட கிராமரில் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பானோ. காரணம் என்னென்னா, சேவையினால் பெறப்பெற்ற அறிவில் தான் நமக்கு நிலை பெற முடியும். இப்போ இந்த சேவையை வந்து ஆசிரியருக்கு நேரடியாக செய்யலாம், அல்லது யாருக்காவது எங்காவது செய்த சேவை தான் இந்த அறிவுக்கு காரணம். எனக்கு தெரிந்த ஒருவர் இருந்த, சின்ன வயசுலேயே 17 வயசுலேயே ஒரு ஆசிரமத்துக்கு போயிட்டார். அந்த ஆசிரமத்தில் வந்து சேவை தான், அதாவது ஒரு பெரிய மாட்டு தொழில் வச்சுருக்காங்க, அவரை வந்து மாடை க்ளீன் பண்ணுறது, அப்புறம் ஆசிரமத்தை சுத்தம் பண்ணுறது, அப்படி 20 வருடங்கள் அங்கேயே வச்சுருந்தாங்க. அவர் வெளியே விடமாட்டாங்க, ஏன்னா ரொம்ப துருதுருப்பான அறிவுடைய பையன். வெளியே போனான்னா எங்காவது அறிவு அடைஞ்சிட்டு ஆசிரமத்துக்கு ஆள் இல்லாமல் போயிருன்னு அங்கே இருக்கிற ஹெட் என்ன பண்ணியிருந்தார், வெளியவே விடாமல் அவரை வச்சுருந்தார். இவனும் ஆத்மார்த்தமாக சேவை பண்ணிகிட்டே இருந்தான். எத்தனை வருஷம்? 20 வருஷம். 16 வயசில் போனவன், 20 வருஷம் சேவை. பிறகு அந்த சேவையினுடைய பலன் ஒரு குரு அவங்களுக்கு கிடைத்தார். அவன் ஆசிரமத்துக்கு வந்தான், வந்து படிக்க ஆரம்பித்தான், அவ்வளவு நல்லா படித்தான், எந்த வித டிஸ்ட்ராக்ஷனும் வரல. பிறகு அந்த குருவுக்கு இவன் ஒன்றுமே பண்ணலை, எங்கேயோ செய்த சேவையினுடைய பலன் அவனுக்கு அறிவை வாங்கும் பக்குவத்தை கொடுத்துச்சு. பிறகு அவர் என்னிடத்துலேயும் கொஞ்ச காலம் சான்ஸ்கிரிட் படித்தார். அந்த டைமில் நான் சான்ஸ்கிரிட் டீச் பண்ணுறதை நிறுத்தி இருந்தேன். அவருடைய அந்த குணத்தை கேட்டே என் மனசில் சரி சொல்லி கொடுக்கலாங்கிற எண்ணம் வந்துச்சு. அப்படி ஒவ்வொரு இடத்துல போனாலும் அந்த சேவையே அவருக்குள்ளே வந்து சொல்லி கொடுக்கலாங்கிற எண்ணமே அவருக்குள்ளே உருவாக்கும். படித்தார், இப்போ நல்ல நிலையில் இருக்கார். அப்படி இந்த சேவை வந்து எங்காவது நாம் செய்தால் அது ஞானத்தை கொடுக்கும், சித்த சுத்தியை நமக்கு கொடுக்கும். மேலும் அடுத்த வகுப்பில் தொடர்வோம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.